எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் எல்லாரும் அசீம் சேவ்டு தனலட்சுமி வெள்ளிக்கிழமையே வந்துட்டு எபிசோட் முடிஞ்சதுனால நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தனலட்சுமி அவர்கள் வெளியே போகிறாங்க ஸோ நாளைக்கு சேவிங் ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக சேவாக போகிறது வந்துட்டு நம்மளுடைய கதிரவன் நாலாவதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரக்ஷிதா சேவ் ஆகிறாங்க அதுக்கப்புறமா மீதி மூணு பேர் டேரெக்டாக வந்துட்டு போகிறாங்க இதில் வந்துட்டு மைனா அவர்கள் வந்துட்டு சேவ் செய்யப்படுறாங்க ஸோ இறுதியாக ஆட் சைட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்று வந்து நம்மளுடைய அசின் இன்னொன்று வந்துட்டு தனலக்ஷ்மி பெருவாரியாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு நேற்று நடந்ததை வச்சு அசின் தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க பட் கமல் சார் என்ன சொல்கிறாருன்னா பெருவாரியாக வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே அசிமை சொல்லியிருக்கீங்க எதிர்பாராததை எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி அசீமை சேவ் பண்ணுறாங்க தனலக்ஷ்மி அவர்கள் எவிக்ஷன் ஆகுறாங்க இதில் என்ன ரொம்ப ரொம்ப குடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மிக நான் இப்போ எல்லாமே சந்தோஷமாக போனாங்கல்ல ஆனால் தனலட்சுமி வந்துட்டு தான் போகிறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரும் அதில் எப்படியாவது அவங்க அம்மாவை உள்ள கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்றதான் அவங்களுடைய ரொம்ப நாள் கனவே ஸோ அது நிறைவேறாமல் போனதுனால தான் தனலட்சுமி வந்துட்டு பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க அழுதுகிட்டே தான் போகிறாங்க ஸோ அதுக்கப்புறமா கடைசியில் எல்லாருமே வந்துட்டு அவங்களை கொஞ்சம் தேத்தி இது பண்ணி அப்புறமா லைட்டாக வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க பட் அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குன்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது ஸோ நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களே தனலட்சுமியை பார்த்து ரொம்பவே என்ன சொல்றது கஷ்டப்படுவீங்க சுமையை மீது கொண்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டை நீங்கள் பதிவு செய்யலாம்